ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தாங்க பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்பகாலத்தில் பீட்ரூட் சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள். ஸோ வந்து நிறைய பேருக்கு வந்து பீட்ரூட் சாப்பிட்றது நல்லதுன்னு தெரியும். ஸோ அதை வந்து எப்படி சாப்பிட்ணும், எப்படிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நன்மைகள் ஏற்படும் குழந்தைக்கும் நம்மளுக்கும் அப்படின்றது தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் சேனல். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, உங்கள் மொபைலில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர இந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபஸ்ட்டு வர ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நம்ம போடுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு வெஜிடேபிள் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் நிறைய வந்து குட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய வந்து நம்ம உடம்புக்கு தேவையான குட் கண்டென்ட்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ வந்து பொதுவாகிட்டு குழந்தைங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பீட்ரூட்லாம் சாப்பிட அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈஸியாக எப்படி அதை பீட்ரூட் வந்து குழந்தைங்க சாப்பிட வைக்கிற மாதிரி வந்து பேரண்ட்ஸ் அதுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சிலையும் வந்து பீட்ரூட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எப்படி இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து உள்ளே இருக்கிற குழந்தைக்கு அவ்வளோ அவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் பீட்ரூட் சாப்பிட்றதால. ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீட்ரூட் வந்து நீங்கள் டெய்லி டெய்லியும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு, வயிற்றில் இருக்க குழந்தைக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்லலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் சாப்பிட்ணும், என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரெக்னன்சி டைமில் எந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எல்லா தாய்மார்களுக்கும் இதை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்னு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ டவுட்டை கிளியர் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு கரு நம்ம வயிற்றில் உருவாயிட்டு அதை நம்ம டெலிவரி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும், அதில் எவ்வளோ கடினமோ எவ்வளோ இதுவும் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து த்ரூ அவுட் அந்த ஜேர்னி ரொம்பவே வந்து எல்லா மதருக்குமே ஒரு ப்ரிஷியஸான ஜேர்னி தான். ஆனாலும் கூட வந்து எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றது தான் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், குழந்தைக்கும் நம்மளுக்கும் ரொம்பவே நல்லதும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பீட்ரூட், பீட்ரூட்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பரான ஃபுட்டு ப்ரெக்னென்சிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் அதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலட்டாக சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ நிறைய வெஜிடேபிள்ஸ் கூட ஒரு இந்த வெஜிடேபிளை கலந்து சாப்பிட்லாம், ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ஏராளமாக சாப்பிட்லாம், ஏராளமான வகைகளை வந்து நம்ம வந்து அதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் எதை சாப்பிட்றதுனாலும் ப்ரெக்னென்சி டைமில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பீட்ரூட்டில் நிறைய அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்துன்றது வந்து ப்ரெக்னென்சி உமனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹீமோக்ளோபின் வந்து நல்ல பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ ரத்த சுகையெல்லாம் வராமல் தடுக்கும். ஸோ ரத்த சுகையெல்லாம் இல்லைன்னா தான் வந்து பேபியும் சரி அம்மாவும் சரி ரொம்பவே பாதுகாப்பாகவும் நல்லாவும் இருப்பாங்க. அதனால் வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப தேவை நம்மளுக்கு. அந்த இரும்பு சத்து இந்த பீட்ரூட்டில் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாகிட்டு பீட்ரூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டெய்லியும் சாப்பிட முடியலனா கூட வாரத்தில் ஒரு மூணு நாலு நாள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டயட்டில். அது உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் ரொம்பவே பாதுகாப்பாகவும் நன்மைகளை நிறைய உண்டாக்கும். ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நேச்சுரலாக குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே மதியத்தில் சாப்பிட்ருங்க பீட்ரூட்டை. ஏன்னா வந்து பீட்ரூட் வந்து டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங்கும் நைட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் டைமில் நீங்கள் பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது, எக்ஸ்பெஷலி ப்ரெக்னென்சி உமன்ஸை. ஸோ மற்றவங்கலாம் கூட கொஞ்சம் நைட் சாப்பிட்டுக்கலாம், காலையில் நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ப்ரெக்னென்சியாக உமனாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிடுங்க, பிகாஸ் டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம், மோஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம். நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப பச்சையாக சாப்பிட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரியா வரத்துக்குலாம் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ரத்தத்தில் இருக்க அந்த நச்சுத்தன்மை அப்படிலாம் வந்து நல்லா வந்து அகற்றி நல்ல பிளட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பீட்ரூட் நம்ம சாப்பிட்றதால. நம்ம ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ இந்த
ஹார்மோன்ஸ்லாம் நல்லா பேலன்ஸ்டாக வச்சுக்குதுன்னு சொல்கிறாங்க பீட்ரூட்டு. ஸோ நீங்கள் பீட்ரூட் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் ஓவராக வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் வந்து உங்களுக்கு போடும். ஸோ ப்ரெக்னென்சி வெயிட்ன்றது நான் சொல்லலை, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா கொழுப்புகள் வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிறதுலாம் வந்து நல்ல லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ப்ரெக்னென்சி உமன்ஸ் வந்து கண்டிப்பாக வெயிட்டை பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபர்தராக டெலிவரி ஆனதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து அது பாதிப்பு தான். அதுக்கு இப்போயே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா வெயிட்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட். ஸோ ஃபோலிக் ஆசிட் நிறைய தேவைப்படுது நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில், அதில் இது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் வந்து நேச்சுரலாக கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூபிசி அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இது ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்ல, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா டபிள்யூபிசி நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கும் அம்மாக்கும் போகிற ரத்தம் வந்து நல்லா க்ளீனாக ஆகும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த ரத்த ப்ராப்ளம் எதுவுமே வராத அளவுக்கு இது வந்து தடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபி. ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஏறும் 7th, 8th, 9th மந்த்லாம் பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர்லாம் வந்து நீங்கள் கம்மியாக உங்களுக்கு காட்டும். எப்பயுமே வந்து மெயின்டைன், அதாவது பிளட் ப்ரெஷரை பிபியை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சி டைமில் டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் மோஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக நிறைய பெண்மணிகளுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சரியாகும். அண்ட் மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இது நார்சத்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து நல்லா குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பீட்ரூட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது இஞ்சி. ஏன்னா டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும், ஏன்னா நம்ம பச்சையாக தான் பீட்ரூட் அரைக்க போகிறோம். கூட தேன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து எதுக்குன்னா, குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் போது அவங்களுடைய ஹேரு, கண் இமைகள், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் எல்லாமே நல்லா பிளாக்காக நல்லா கருகருன்னு வளரும். ஸோ வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும் போது கொஞ்சமாக பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, லைட்டாக லெமனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் லெமன் எடுத்துக்கலாம், இந்த கால்குலேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடைச்சிக்கோங்க. ஸோ தேன் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ராவாக குடிக்கிறது ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜூஸாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஸோ பொரியல் வந்து டெய்லி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பேபிக்கும் உங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த ஜூஸில் நம்ம சொல்லக்கூடிய அந்த இஞ்சி வந்து நல்லா டைஜஷன் ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தேங்காய் வந்து நல்லா கருமையான முடிகள், அதுக்கப்புறம் கண் இமைகள், இதில் இமை முடிகள்லாம் வந்து வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். லெமனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் டெக்ஸ்சர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், சாலட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து நல்லா பொரியல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எக்கு உடச்சி ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீட்ரூட் வந்து சாப்பிடாத, அதாவது சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரி எக்கு உடச்சி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா முட்டை உடச்சி ஊற்றி நல்லா ஈஸியாக நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பீட்ரூட்டை நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நம்ம சொல்கிற எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கும் உங்கள் பேபிக்கும் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக வந்து டெலிவரி பண்ணி உங்கள் குழந்தைய பெற்றெடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் தெரியட்டும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருத்துக்கள் ஏதாவது இந்த கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு நல்ல கண்டென்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.